அனைவருக்கும் மெய்ப்பொருள் வணக்கம். நம்மளுடைய வாசகர்களில் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரே ஒரு இறையாற்றல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதனால் இத்தனை மதங்கள், இத்தனை பிரிவுகள், இத்தனை நம்பிக்கைகள் உருவாகியிருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுமே இது ஏன் கிடைக்கல, நம்ம எந்த முயற்சியும் பண்ணல இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு ஏன் எதுக்கு எப்படின்னு பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஏறக்குறைய ஒரு 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகிருக்கலாம். அப்போ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் சிந்தித்து பகுத்தறிவோடு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது தனக்கு மேலே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கும். ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இயங்குது, நம்ம வாழ்க்கையை அது கட்டுப்படுத்துது அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கும். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களுக்குள்ளார எந்த வகையான தொடர்பும் இல்லாத காலகட்டத்திலேயே தெய்வ நம்பிக்கைகள் உருவாயிருக்கும், கடவுள் நம்பிக்கைகள் உருவாயிருக்கும். அப்போ அந்த காலத்தில் அவங்க எந்த கடவுள் நம்புகிறாங்களோ அது எப்படி இருக்கும், இல்லை எதை கடவுள் நம்புகிறாங்களோ அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை உருவாக்கி அந்த கடவுளுக்கு அது பிடிக்கும் இதை பிடிக்கும்னு அவங்க எதை நம்புகிறாங்களோ அல்லது இவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அந்த கடவுளுக்கு படையலாக படைக்கிற பழக்கம் வந்திருக்கும் ஒரு 15,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம இந்தியாவை மட்டும் எடுத்தால் கூட சென்னையில் ஆள் இருந்திருப்பாங்க, புதுக்கோட்டையில் ஆள் இருந்திருப்பாங்க, மதுரையில் ஆள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த 3 ஊருக்குள்ளார தொடர்பு இருந்திருக்காது. அப்போ அவங்கவுங்க நம்பிக்கைக்கு அந்த மொழி அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த கலாச்சாரத்துக்கு அவங்க பேசுகிற மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சு ஒரு உருவம் உருவாக்கி வழிபாடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நாகரிகம் வளர வளர மனிதர்களுக்குள்ளார வியாபாரம்னாலேயோ ஒரு பாதுகாப்புனாலேயோ ஒரு போர் சண்டை சச்சரவு இப்படி பல காரணங்களினால ஒரு இனம் இன்னொரு இனத்தோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் ஒரு நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கையோடு சேர ஆரம்பிக்குது, கலக்க ஆரம்பிக்குது. ஒரு ஒரு ஊர்லேயும் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு பல பல இன குழுக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எந்த வகையான தொடர்புகளும் இல்லாத காலகட்டத்திலேயே ஒரு இனக்குழு பேசுகிற மொழி இன்னொரு இனக்குழுக்கே புரியாத மக்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே தெய்வ நம்பிக்கைகள் உருவாயிருச்சு. அப்போ அவங்கவுங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தெய்வங்களை வடிவமைச்சாங்க, பேர் வச்சாங்க, வழிபாட்டு முறையை உருவாக்குனாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக வியாபாரத்துக்காக மக்கள் குடிபெயர ஆரம்பித்து இப்படி பல இன மக்கள் ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை வரப்போகும்போது பல இன மக்கள் ஒன்றா வாழ வேண்டிய சூழ்நிலை வரப்போகும்போது ஒரு நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கையோட சேர ஆரம்பிக்குது, கலக்க ஆரம்பிக்குது. ஒரு மனிதரோட ஒரு இனக்குழுவோட நம்பிக்கை இன்னொரு இனக்குழுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்படித்தான் தெய்வங்கள் அதிகமாக இப்போ நம்ம இந்தியாவோட தெய்வங்கள் வழிபாடு முறைகள் நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு தான் வெள்ளக்காரங்க ஹிந்து அப்படின்னு ஒரு மதத்தை உருவாக்குனாங்க. அதாவது மதம்னு சொல்ல முடியாது, ஒரு மத அடையாளம். அதில் 100 நம்பிக்கைகள், 100 தெய்வ வழிபாடுகள், 100 வழிபாட்டு முறைகள் ஒன்று சேர்ந்து தான் ஹிந்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஹிந்துக்கு ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்க. இனக்குழுக்கள் ஒன்று சேர்ற வரைக்கும் இத்தனை நம்பிக்கைகள் இருக்குது, இத்தனை பேர் இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இருந்தது, அவ்வளோதான். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வானத்தை அந்தாந்து பார்த்தோன்னா சூரியனை பார்க்குறோம், நிலாவை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம். அப்போ நமக்கு நிலா இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, சூரியன் இருக்குன்னு தெரிய போகும்போது நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். அதை வந்து நம்ம மொழிக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சு அதை கூப்பிடுறோம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பேரில் கூப்பிடுவாங்க, கேரளாவில் வேறு பேர் இருக்கும், ஆந்திராவில் வேறு பேர் இருக்கும், கர்நாடகாவில் வேறு பேர் இருக்கும், பாம்பேயில் வேறு பேராக இருக்கும், டெல்லியில் வேறு பேராக இருக்கும். மொழிக்கு ஏற்ற மாதிரி சூரியனோட பேரும் நிலாவோட பேரும் மாறுது. அதுக்காக சூரியன் நிறையா இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் ஒரு 60 பெரிய மொழி இருக்குது. அப்போ 60 பெரிய மொழியிலையும் அந்த சூரியனுக்கு 60 பேர் இருக்கும். அதுக்காக 60 சூரியன் இருக்குன்னு அர்த்தமா? ஆனால் இல்லை, மனிதனோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை பேர் இருக்கே ஒழிய சூரியன் ஒன்று தான். அதே மாதிரி இறையாற்றல்னு ஒன்று இயங்குதுன்னு எல்லா மனிதர்களும் எல்லா இனக்குழுக்களும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டனால அவங்கவுங்க அவங்களுக்கு புரிஞ்ச பேர் வச்சுருக்காங்களே ஒழிய இறைவன்கிறது ஒரே ஆற்றல் தான், ஒரே சக்தி தான். ஆனால் மனிதர்களோட புரிதலுக்காகவும் அவங்களுடைய நம்பிக்கைக்காகவும் இவ்வளோ மதங்களும்
தெய்வங்களும் இவ்வளோ வழிபாட்டு முறைகளும் உருவாயிருக்கு. ஆனால் அத்தனை வழிபாட்டு முறைகளும் அத்தனை நம்பிக்கைகளும் அத்தனை தெய்வங்களும் ஒரே ஒரு இறைவனை குறித்து உருவானது தானே ஒழிய, இறைவன் நிறையா இருக்காரு, நிறைய ஆற்றல் இருக்குது, நிறையா சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மனிதர்கள் ஒன்றா இல்லாமல் பிரிஞ்சு பல நூறு பிரிவுகளாக, பல ஆயிரம் பிரிவுகளாக, இனக்குழுக்களாக வாழ்ந்ததுனால இவ்வளோ தெய்வங்களோ நம்பிக்கைகளும் உருவாயிருக்கு. மற்றபடி இறைவன்கிறது ஒரு ஆறு தான், இறை ஆற்றலுங்கிறது ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்பதறிவு.